அவன் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ ஏதோ யதார்த்தமா நடந்துச்சுன்னு நான் நினைச்சேன். அது அப்படி இல்லடா, அது அவனோட நேரம். அந்த நேரப்படி அவன் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குது. அப்படி நம்மளோட சேரலன்னா அவன் இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டான்டா. அக்கா என்ன சொல்ற நீ? கால நேரமும் கணிப்பும் கடவுள் வாக்கும் பொய் இல்லைன்னு அப்பதான்டா நான் உணர்ந்தேன். விலகி நின்னாலும் கையில காசு சேர்ந்தாலும் உன் பிள்ளை உசருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சித்தர் அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அதுக்கப்புறம்தான் அவன் பிரிஞ்சு போறதுக்கும் காசை கையில கொடுக்கறதுக்கும் என் மனசு எப்படிடா ஒத்துக்கும். வெளியே இருந்திருந்தா அந்த மாதிரி ஏதாவது அபசகுணமா நடந்துரும் தான். அன்னைக்கு ராத்திரி விதி அவனை கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சு. கடவுள் அவனை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி என் கையில கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படிடா என் மகனை பலி கொடுப்பேன்? சித்தர் தெளிவா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் எப்படிடா அதை மீறி நடக்கிறது? மனுஷன் கோபத்துக்கு பயந்து சரின்னு நான் தலையாட்டிட்டு தெய்வத்தோட சாபத்துக்கு சத்தியமா என்னால ஆளாக முடியாதுடா. அதனாலதான் மாணிக்க மந்திரனே என்கிட்ட மல்லு கட்டும் போதெல்லாம் எதையுமே ஒத்துக்காம நான் கல்லு மாதிரி நின்னேன். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் அவன் என்ன தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஏங்கா இது அவன்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. டேய் டேய், உனக்கு மூட வேலை செய்தா இல்லையாடா? இத போய் நான் அவன்கிட்ட சொன்ன அவன் நம்புவானடா முதல்ல? அது என்னோட நம்பிக்கை. வெளிப்படையா அதை நான் சொன்னேன்னா அது அவனுக்கு கேலியா மாறி போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான்டா நான் சொல்லல. எனக்கு என் பையன் நல்லா இருக்கணும்டா. அது மட்டும் தான்டா என் மனசுல பதிஞ்சு போன விஷயம். இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு சரியான முறையில கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான்டா இருக்க போறேன். அவன் புரிஞ்சுகிட்டா சந்தோஷம், இல்லைன்னா கொஞ்சம் சங்கடம், அவ்வளவுதான். செந்தில் வாப்பா. செந்திலே நல்லா இருக்கேன் சாமி. நல்லா இருக்கேமா, நீங்க எப்படி? இவ்வளவு நாள் ஆச்சுரா உன்னை பார்த்து. கௌரிய தேடுறியா? நீ காலையிலே வரேன்னு சொன்னியா, இன்னும் உன காணுமேனு கோவிச்சுக்கிட்டு ரூம்ல உட்காந்துருக்கா. போ போ, போய் பாரு. போ கௌரி. என்னம்மா இது? எல்லாருக்கும் தெரிஞ்சதானே நான் போனேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதானே? அதுக்கு இப்படி கோவிச்சுக்கிட்டா எப்படி? அம்மாவே ஒன்றும் சொல்லல. கௌரி இப்படி உண்மன் இருக்காத, கொஞ்சம் சரி ப்ளீஸ். நாள் தவறாம நேரம் தவறாம உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அது போதுமே, அப்படியே இருந்திருக்கலாமே. அது முடியுமா? உங்களால அதுவும் முடியும், அதுக்கு மேலேயும் முடியும். அது சரி, ஏதோ பொய்யா கோச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சா உண்மையா இருக்கும் போல இருக்கே. உண்மைதான், இதுல என்ன போய்? ஓ அப்படியா, சரி. எப்ப சரியாவீங்களோ அப்ப சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். எனங்க என்ன பண்ணீங்க?
அண்ணே விடுங்கண்ணே, அதையே பேசிட்டு இருக்காதீங்க, போய் தூங்க, காலைல பேசிக்கலாம். ஆமாங்க, வாங்க போலாம். அவர் இங்க தானே இருப்பாரு, எது வரனாலும் காலையில பேசிக்கலாம். வாங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் இவங்களை நம்ப தயாரா இல்ல. இப்பவே பஞ்சாயத்து ஆளுங்களை கூப்பிடுறேன், பேசி முடிவு பண்ணிடலாம். ஏண்டா இப்படியே இருக்க? கொஞ்சம் மாதிரி மாற மாட்டியா? மாறுறமா? மாற, நீங்க நினைச்ச மாதிரி நான் மாறுற. எல்லாத்தையும் முறையா செய்ய வேண்டியத செஞ்சு கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கண்டிப்பா மாறுறேன். அண்ணே, நான் இங்கதானே இருப்பேன். நீங்க போய் தூங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பா போதும்ப்பா, உங்களை நம்பி நம்பி நான் பட்டதெல்லாம் போதும். இப்பவே பஞ்சாயத்து ஆளுங்க வருவாங்க. அர்த்த ஜாமத்து பஞ்சாயத்து ஊருக்கே புதுசா இருக்க போகுது. என்ன கனவு இது? ஐயோ செந்து, செந்தில், செந்தில், மாணிக்கம், என்ன யாரு இங்க காணும்? கௌரி ரூம்ல செந்தில். செந்தில் அத்தை, செந்தில் அத்தை, என்னாச்சு அத்தை? அத்தை என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்க. செந்தில் வந்தானேமா? என்ன பண்றீங்க? குடிங்க. இந்த மாதிரி விஷயங்களை நினைச்சுக்கிட்டு படுத்திருந்ததுனால அதுவே கனவா வந்திருக்கு போல. வேற ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல 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 கௌரி, நிஜமா அங்க ஏதோ நடக்க போதே. எனக்கு பயமா இருக்கு. நான் பார்த்தேன், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தேன். அத்தை, கௌரி சொல்றது உண்மைதான் அத்தை. மனசுல இருக்கிற இந்த கெட்டதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆமா அத்தை, கௌரி சொன்ன மாதிரி அந்த நினைப்பைய தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி கெட்ட கனவெல்லாம் வராது அத்தை. நீங்க வாங்க, ஏ ரூம்ல படுத்துக்கலாம். மாணிக்கம், வாங்க அத்த, வாங்க அத்த, வாங்க. ரொம்ப மாட்டேங்கறீங்க. வாங்க அத்த. ஐயோ, என்ன நடக்க போகுது? என்ன முடிவு பண்ணீங்க? ஏதாவது பேசுங்க. குழப்பமா இருக்குங்க. எதுக்கு குழப்பிக்கிறீங்க? இது சரியா வருமானு எனக்கு தெரியல. அதான் காரணம் கேக்குறேன். காரணம் தெரியாம தான் குழப்பமே. இல்லங்க, உங்களுக்குள்ள குழப்பம் இருக்காது. விலகிறதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்ப நாட்கள்ல இருந்து உங்க மேல வச்ச பாசத்துல, நம்பிக்கையில ஒரே மாதிரிதான் இருக்கேன். நீங்க எவ்வளவுதான் விலகி போனாலும் என் மனசளவுல இம்மி அளவு மாறாம இன்னைக்கு வரைக்கும் ஸ்டடியா இருக்கேன். எல்லா காலத்திலையும் உங்க பின்னாடி சுத்திரிக்கனே தவிர
எதுக்காகவும் நான் உங்களை கட்டாயப்படுத்தினதில்ல. உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கும் உங்களுக்கும் வீட்லேயே கல்யாணம் பேசி முடிவு பண்ண உடனே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க. இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி தெம்பாயிட்டேன். நீங்கள் என்ன வேண்டாம் வெளியே போயிட்டீங்க, அப்போ நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேங்க. பெரிய அளவு படிப்போ புரிஞ்சுக்கிற சக்தியோ எனக்கு இல்லைங்க. அப்போ கூட ஏதோ ஒரு சூழ்நிலை தான் உங்களை வெளியே கொண்டு போயிருக்கோன்னு முடிவு பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே நீங்கள் திரும்பி வந்தீங்க. நீங்கள் திரும்பி வந்ததும் எல்லார விடவும் நான் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெளியே காட்டிக்கலையே தவிர மனசு முழுக்க மறுபடியும் உங்களை பதிச்சுக்கிட்டேன். அப்படி சொன்னா கூட தப்பு. புதுசா பாசத்தை அதிகப்படுத்திக்கிட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் மனசு நொந்து பேசுற அளவுக்கு நடந்துட்டதுக்கு முதல்ல மன்னிச்சிருங்க. ஐயோ, எதுக்கு மன்னிப்பு அதுன்னு பேசுறீங்க? இல்லைங்க, என்னை பத்தி எனக்கே முழுசா ஒரு முடிவுக்கு வர முடியாம இருக்கேன். என்ன சுத்தி எல்லாருமே ரொம்ப அன்பா பாசமா என் மேல அக்கறையா இருக்கிறத பாக்குறப்போதான் கொஞ்சம் பயமா இருக்குங்க. பயமா? என்னங்க சொல்றீங்க? குழப்பம்னு சொன்னீங்க, ஓகே, இப்ப பயம்னு சொல்றீங்க. அன்பா பாசமா இருக்கிறப்போ தைரியமா தானே இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வர தகுதி எனக்கு இருக்கான்னு தாங்க. இந்த கேள்விதான் என்ன ரொம்ப ரொம்ப உறுத்திட்டே இருக்குங்க. இதுக்கான பதில என் மனசு எப்போ கண்டுபிடிக்குதோ அப்பதான் என் வாயை திறந்து மனசார ஒரு முடிவு சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்க என்கிட்ட எவ்வளவு பேசினாலும் குழப்பமும் பயமும் மட்டும்தான் என்கிட்ட இருக்குங்க. மத்தபடி உங்களை பிடிக்காமலோ உங்க மேல பாசம் இல்லாமலேயோ எதுமே இல்லங்க. ஆஹா, நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல்லு பா. வீட்டுக்குள்ள கௌரியன் இருந்தாலே வீடு கோவிலா மாறிடுது. இந்த மாதிரி காலை நேரம் நமக்கு விடிஞ்சாலே அந்த நாள் முழுக்க நல்லதா நடக்கும். அப்படிதான் அப்பறனா தண்டராசு, அத்தை எந்திரிச்சிட்டாங்களா? ரொம்ப டயர்டா இருந்துச்சு, இப்பதான் எழுந்து குளிச்சிட்டு வரேன். அத்தை எங்க? அண்ணி, அப்ப நீங்க சாம்பிராணி போடலையா? வேற யாரு போடுறா? அண்ணி, என்ன நீ? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. தாம்பரணியா இது? என்ன, எல்லாரும் எழுந்துட்டீங்களா? நீங்க வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னு பார்த்தேன். முதல் நாள் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல எழுந்திருக்கணும். பேசிட்டு இருங்க, காஃபி எடுத்து. இல்ல, நான் போட்டுக்கிறேன். நீ பேசிட்டு, நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரியும், எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் பாப்பீங்க. கேள்வி ஏதாவது கேட்கலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. உங்க யோசனை சரியானதுதான். ஏன்னா இந்த வீட்டுல மட்டும் இல்ல,
எங்க வீட்லயும் நான் செஞ்சது கிடையாது. கோலம் போடுறது, சாமி ரூம் அலங்காரம் பண்றது, சமையல் ரூமுக்கு போய் காபி போடுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அப்பப்போ கௌரி செய்யறத பாத்திருக்கேன். என்னமோ நாமளும் இதை செஞ்சா என்னன்ற கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சது ஒண்ணு தப்பில்ல. என்ன என்னையாவது எழுப்பியிருக்கலாம். நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. இவ்வளவு பொறுப்பா வீட்டுல வேலை செய்யற மனசு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டாலே அந்த வீடும் வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருப்பாங்க. உண்மையிலேயே ஆச்சரியம் தான். நீ ஆச்சரியமே வேணா. இது என் மனசு ஒப்ப நான் செஞ்ச வேலைதான். இல்ல தாமர, நீங்க இந்த மாதிரி செய்யும் போது என்னையும் சேர்த்துக்கோங்க. தனியா கஷ்டப்படாதீங்க. இல்ல கௌரி, நான் உண்டாகி இருந்தப்ப எனக்காக கௌரி ஓடி ஓடி வேலை பார்த்தத என்னால மறக்கவே முடியல. கௌரி அளவுக்கு என்னால உதவ முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? இதுக்கு மேல என்ன வேணும்? ரெண்டு அண்ணியும் போட்டி போட்டு இந்த வீட்டை பாத்துக்கிறதுல இருக்காங்கன்னா அதை விட வேற என்ன வேணும்? அம்மாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷத்துல குதிகால ஆடுவாங்க. என்ன நடக்குதுங்க? இது நிஜமா இல்ல கனவா? உங்களுக்கு இது கனவா தெரிஞ்சாலும் எனக்கு கவலையே இல்ல. இனி நான் இப்படிதான். அதான்டா எனக்கும் புரியல. இன்னைக்கு ஒரு நாள் நடிப்பா இருக்குமோ? தயவு செஞ்சு நடிப்பை மட்டும் நினைக்காதீங்க. தெரியல, நீ ஏதோ டிராமா ஸ்டார்ட் மட்டும் தெரியுது. மனசு மாதிரி ஏதாவது செய்யலாம்னு நினைச்சாலும் டிராமான்னு பேசுவாங்க. அப்புறம் எப்படிதான் நான் தெரிஞ்சுனதா ப்ரூவ் பண்றது? அவ எதையோ ப்ரூவ் பண்றதுக்காக முயற்சி பண்றா. எந்த முயற்சியும் இல்லைங்க. உண்மையா என்ன மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இத பத்தி யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்ல. அப்படியெல்லாம் திருந்தி எதுக்காகவும் கவலைப்படுற ஆள் இல்லையா நீ? பொறுத்திருந்து பாக்கலாம் தன்ராசு. எவ்வளவு காலம் வேணாலும் பொறுத்திருந்து பாருங்க. நான் இப்ப இருக்கிற மாதிரிதான் இனி இருப்பேன். நீ சொல்றதும் சரிதான். இந்த வீட்டுல உங்க எல்லாரும் விடவும் இவளோட தில்லு முள்ள முழுக்க எனக்கு நல்லாவே தெரியும். அது அவளுக்கும் தெரியுமே. தெரிஞ்சோ இப்படி ஆரம்பிச்சிருக்கானா கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். இனி என்னை எப்படி வேணாலும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அன்னபூர்ணி அம்மாவோட மூத்த மருமகளாதான் இனி நான் நடப்பேன். அம்மா போதும் தாயே, கொஞ்சம் நிறுத்துறியா? அவ வேலையை நிறுத்தாம கண்டினியூ பண்ணட்டும், பார்க்கலாம். ஆமா நீ, சாயம் வெளுக்காமலா போயிடும், பார்க்கலாம். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பச்சையா காய்கறி தீங்காதேன்னு? நான் போயிட்டு வந்துடுறேன். டே இங்க பாரு, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பாத்துட்டு வா. அண்ணன் முடிஞ்சா அந்த லாரா மேடமே போய் பாத்துட்டு வந்துரு. ஏய் ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, நீ எங்க தான் போற? என்னோட போஸ்டிங்க்கு உண்டான டெஸ்ட் விஷயமா கேட்க ஒரு ஆபீசரை பார்க்க போறேன். அப்ப நித்யா சொல்றது சரிதான். லாரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடா. கண்டிப்பா அக்கா, வரேமா. அக்கா போயிட்டு வா. பைடா. ஆ கிரிஜா, கொஞ்சம் பொருள் வாங்கணும். உள்ள கட்டப்பையில பணம் வச்சிருக்கேன். கௌரிக்கு ஏதாவது பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு போகணும், நீ எடுத்துட்டு வா. சரி ஓகே. மா கௌரி தாமா, 100 வயசு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா போன் பண்ணிட்டேன். என்ன பத்தியா? அப்படி என்ன இந்த நேரத்துல? அக்கா நாங்க உங்களை பார்க்க வரலான்னு பிளான், அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க நேர்ல பேசலாம். பரவாயில்ல, இப்ப நீ சொல்ல வந்தது சொல்லு. சொல்லுங்கக்கா. இந்த வீட்ல பல புரட்சிகரமான நம்பவே முடியாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு? செந்தில் வந்துட்டாரோ? அவர் வந்தா புரட்சிகரம்னு சொல்லுவேனா? அப்ப என்னதானே சொல்லு. தாமரை வீட்டுல வேற மாதிரியா மாறி
அவ ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கா. புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? கிரடி, நாங்க கிளம்பி வரோம். அவளை பாவம் பார்த்து விடுறதெல்லாம் தப்படி. வந்து வச்சிக்கறாங்க. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு. சண்டை போடுறதுக்குன்னு ரெடியா இரு. அவ என்ன சொல்றான்னு முழுசா கேளு. நீ சொல்லுமா? அம்மா, தாமரை மொத்தத்துல நல்லவளா மாறிட்டா. கௌரி, வேற ஏதாவது சொல்லு. ஐயோ அக்கா, நானும் இப்படிதான் அதிர்ச்சி ஆகி எங்கேயாவது கொட்டணும்னு தான் உங்களுக்கே ஃபோன் பண்ண. வாய்ப்பு ரொம்ப குறைவு கௌரி. அவளை பொறுத்த வரைக்கும் கெட்டவளா இருந்து கேடு கெட்டவளா வேணா மாறுவா, பாவியா இருந்து மகா பாவியா வேணா மாறுவா. ஆனா நல்லவளா மாறிட்டான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அத்தை, சித்தப்பா, தன்ராசு, ஏன் மாணிக்க மாமா கூட வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இங்க நடக்குது. யாருமே முழுசா நம்ப தயாராவே இல்ல. ஆனாலும் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பொய்யன்னு தள்ளி வைக்கவும் முடியல.